அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்திய நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா அப்ஸ்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க, அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், ஒரு முக்கியமான சட்டம் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட். இந்த சட்டத்திலிருந்தே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆர்மி அவங்களுக்குலாம் பார்த்தோம்னா ஒரு சில ஸ்பெஷல் பவர்ஸை கொடுக்குறாங்க. இந்த சட்டம் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1958 வந்துச்சு. அதிகமாக எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் தான் அதிகமான முறை இந்த ஒரு சட்டம் அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டிருக்கு. இப்பயுமே பார்த்தோம்னா மணிப்பூரில் கலவரம் நடந்த ஒரு 6 பகுதிகளில் இந்த ஒரு சட்டம் அப்படிங்கிறது நமக்கு அமல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எங்கெல்லாம் டிஸ்டர்ப்டு ஏரியாஸ் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அரசாங்கம், அங்கெல்லாம் வந்து இந்த ஆஃப்ஸ்பா அப்படிங்கிற இந்த ஒரு சட்டம் அப்படிங்கிறது நமக்கு நடைமுறையில் இருக்கும் சரிங்களா. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு எக்ஸ்டென்சிவான பவர்ஸ் கொடுப்பாங்க ஓகேங்களா. எதுக்காக இந்த இவ்வளோ பவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த இடத்துல வந்து பீஸ் லா அண்ட் ஆர்டர் அதை வந்து திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறத அரசாங்கம் பயன்படுத்திட்டு இருக்காங்க அடிக்கடி ஓகேங்களா. இந்த சட்டத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணவங்க தான் ஐரோம் ஷர்மிளா அப்படிங்கிற இவங்க சரியா. ஸோ ஜஸ்ட் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் ஓகேயா, அதை பற்றி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது அது ரிலேட்டடாக நமக்கு நிறைய டிபேட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு சரிங்களா. இருந்தாலுமே அரசாங்கம் இந்த ஒரு விஷயத்தை வந்து நமக்கு அப்பப்போ அமைதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க சரியா. ரைட், நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இங்கே செய்திகள் குறைவு தான், எடிட்டோரியல் பேஜ்லேயுமே நமக்கு செய்திகள் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ டைரெக்டாக முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பிரைம் மினிஸ்டர் டு லான்ச் ஸ்டாம்ப் காயின் ஆன் முண்டாஸ் பர்த் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பிர்சா முண்டாவுடைய பிறந்த நாள் நவம்பர் 15 இன்னைக்கு தான் ஓகேங்களா. இதை அரசாங்கம் என்னவா கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் அப்படின்னு கொண்டாடுவாங்க சரியா. ஜன்ஜாதிய அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க ஏதாவது திட்டத்துல பாத்தீங்கன்னாலே அது ட்ரைபல்க்கு ரிலேட்டடான திட்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் இந்த சென்ஸ் நேஷனல் ட்ரைபல் டே 2021 இந்த நேஷனல் ட்ரைபல் டே அப்படிங்கிறது அனுசரிக்கப்பட்டு வருது. போன வருஷம் பார்த்தோம்னா நேஷனல் ட்ரைபல் டே அப்போ பிஎம் ஜன்மன் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த பிஎம் ஜன்மன் திட்டத்தில் பார்த்தோம்னா 9 மினிஸ்ட்ரிஸ் சேர்ந்து நமக்கு 11 திட்டங்களை வந்து ஆல்ரெடி நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு 11 திட்டங்களை வந்து செயல்படுத்த போறாங்க இந்த பிஎம் ஜன்மன் அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு கீழே ஓகேங்களா. பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் அப்படிங்கிறது அந்த பிஎம் ஜன்மன் திட்டம். இது போன வருஷம் நடந்த விஷயங்கள். இந்த வருஷம் என்ன பண்ண போறாங்கன்னா பிர்சா முண்டாவுடைய 150வது பர்த் ஆனிவர்சரி வரப்போகுது சரிங்களா. அதனால ஒரு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ண போறாங்க, ஒரு கோமெமரேட்டிவ் காயின் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க மத்திய அரசாங்கம் சரியா. அடுத்ததா கடைசியா பார்த்தோம்னா ஒரு புதுசா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக் கண்ட்ரிஸ் ஆஸ்க் நேஷன்ஸ் டு காப் நேஷன்ஸ் ஆட் COP29 டு ஹானர் கமிட்மெண்ட்ஸ் ஃபார் கிளைமேட் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே. நமக்கு பிரிக்ஸ் நாடுகள் தெரியும், ஏசியன் சார்க் இந்த மாதிரியான விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன பேசிக் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது பேசிக் நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பிரேசில், அடுத்தது சவுத் ஆப்பிரிக்கா, அடுத்தது இந்தியா, அதன் பிறகு சைனா. இந்த 4 நாடுகளை தான் பேசிக் நாடுகள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ இந்த பேசிக் கண்ட்ரிஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரிஸ் அவங்களோட கிளைமேட் ஃபினான்ஸ்க்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா $100 பில்லியன் கிட்ட டெவலப்டு கண்ட்ரிஸ்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு வந்து கொடுக்கணும், அதுதான் அந்த கமிட்மெண்ட் அப்படிங்கிறது சரிங்களா. இயர்லி எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்களுக்கு நிறையா நிதி தேவைப்படும், ரெனியூபிள் எனர்ஜியை நோக்கி நகர்வதற்கு நிறையா நிதி தேவைப்படும், அதுக்காக டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த கான்செப்ட் கிளைமேட் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது. ஏன் டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியா சைனா போன்ற நாடுகள்லாம் இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்கனால டெவலப் இந்தியா போன்ற நாடுகள்லாம் டெவலப் ஆகுறப்ப நம்மளை வந்து குளோபலில் கார்பன் எமிஷனை கம்மி பண்ணணும் அப்படி இப்படின்னு நிறைய கட்டுப்பாடுகள் போடப்படுது. ஆனால் டெவலப் ஆல்ரெடி வளர்ந்த நாடுகள் அவங்க வளரக்கூடிய அந்த கட்டத்தில் இருந்தப்ப அவங்க டெவலப் ஆன அந்த ஸ்டேஜில் இருந்தப்ப அந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. அதனால அவங்க எக்ஸ்டென்சிவா கோல் பெட்ரோலியம்லாம் யூஸ் பண்ணி நிறைய அட்மாஸ்பியரை பொல்யூட் பண்ணிட்டாங்க. அவங்க அந்த அளவுக்கு யூஸ் பண்ணனால தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்பெல்லாம் அந்த அளவுக்கு பொல்யூட் பண்ணனால தான் கார்பன் அவ்வளவா எமிட் பண்ணனால தான் நமக்கு இப்போ அந்த கிளைமேட் சேஞ்சுங்கிறது பெரிய டாபிக்காக இருக்கு சரிங்களா. அப்ப அவங்க
வளர்ந்து வரப்ப எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லை, இப்போ வளரக்கூடிய நாடுகளுக்கு நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த நாடுகள் இவங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுக்கணும், அது நிதி சார்ந்த கான்ட்ரிபியூஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கிளைமேட் ஃபினான்ஸுங்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட், சரிங்களா? ஸோ அதற்காக தான் இந்த கிளைமேட் ஃபினான்ஸை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டே இருக்காங்க. அதனால தான் இந்த பேசிக் கண்ட்ரிஸ்னு பார்க்கக்கூடிய இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் டெவலப்டு கண்ட்ரிஸை வந்து நீங்கள் சொன்ன அந்த கமிட்மெண்ட்டை பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் சின்ன சின்ன செய்திகள் தான் இருந்துச்சு. நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பர் நீங்களை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.